நல்ல அடிங்க கல்யாணத்துக்கு போகாம வந்தேனே குண்டில நக்கற முடியோட தான் இருக்கீங்க உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்ல அடிங்கப்பா அடிங்க பேசுனதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு ஒரு அப்பாவோட மனச புள்ளையால தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்வாங்க நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா விளையாடற நேரமா அது அப்பா நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கட் ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிட்டது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்னுகிட்டு இருந்த திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டிருந்தியா நம்பவே முடியல சரி உட்கார்ந்துட்டு இருந்த இப்போ அதுவா முக்கியம் ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்வி குறியாவே இருக்கா அவ அப்படிதான்டா நீ சொல்லு எங்கப்பா விட்ட திருநெல்வேலி ஸ்டேஷன்ல திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூட வெளிக்கூட ஆதிங்கன்னு கேளுங்கப்பா இந்த நேரத்துல பள்ளி கூடத்துக்கு நீ எதுக்கு போனோ பள்ளி கூட இல்லடா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா. பூரா மேல சத்தியப்பா. அம்மா உங்க மேல. வேண்டாம் வேண்டாம். நீ 10th ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரவேன பாட்டி மேல சத்தியம் பண்ணு. பாவம் பாட்டி பாஸ். அப்ப உங்க மேல. ஐயோ வேண்டடா. மாட்டம்மா. சத்தியத்து மேலே யார சத்தியம் பண்ணுவாங்களாம்மா? ஐயோ! என்ன சக்கியது பாப்? அம்மா, நீ பூரிய காணு. அப்பாட்ட கம்ப்ளைன் குடு கண்டுபிடிச்சு தருவாரு. இல்ல நீதான் எடுத்த. இதுல இருந்து பூரி எங்க வெரி சாரி உங்களுக்கு இன்னும் பூரிய வைக்கல நான் பார்த்தேன்டா சாப்பிடு தண்ணிய குடியேண்டி நான் விக்கலமா டேய் என்னடாங்க சத்தம் நான்தாப்பா தண்ணி கொண்டு வரட்டுமா இல்ல இல்ல வேணாம் நானே வரேன் தண்ணி எடுத்து வர ஏண்டா தண்ணிய எங்கே குடிக்க வேண்டியதானே அம்மா அப்பா முன்னாடி தண்ணி சாப்பிடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன் நக்கல் இருக்கட்டும் அதுன விக்கல் சத்தம் வித்தியாசமா டபுளா கேக்குது பாரு சிரிக்கும் போது கூட டபுள் டபுளா கேக்குது இதுக்கு பேர் தான் எக்கோ வஸ்து சரியில்ல விட்ட மாத்தணும் நீங்க இந்த வீட்டை வித்துடலாமா ஏ இது கவர்மெண்ட் கோட்டா சரி நீ எதுக்கும் பயப்படாம ரிலாக்ஸ்டா இரு நீ அமெரிக்கா போறதுக்கான பாஸ்போர்ட் மத்த எல்லா விஷயங்களையும் நான் பாத்துக்கிறேன் ஓகே நீ நிம்மதியா படு நான் மாடில படுத்துக்கிறேன் குட் நைட் டேய் நீ யார் மேல கை வச்சு வந்திருக்க தெரியுமா தெரியும் பீச்சர் வால் வெக்கும் போது அவனுக்கு ஆயிரக்கணக்கில் அடியாளுங்க வருவாங்கடா வந்தானுங்க டேய் ஒன்று பண்ணலடா ட்ரை பண்ணாங்க டேய் அவங்க அப்பா மினிஸ்டரா கவர்மெண்ட் அவங்கள தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தி போட்டு உன்னை லவகன் புடிச்சிருவானுங்க என்ன பண்ணுவேன் முடிஞ்சா பிடிக்கல இப்ப அந்த பொண்ணு எங்கடா யாருக்கும் தெரியாம என் வீட்டுல தான் இருக்கா
தெரிஞ்சு வச்சுக்க மொத்த பேர் அழிஞ்சு போய் காட்டு காட்டு வரேன். நான் என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்துறேன்.